ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான காலா ஜாமுன் பிளாக் ஜாமுன் எப்படி செய்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை பால் மாதிரி செஞ்சு அந்த ஸ்டஃபிங்ஸை நம்ம யூஸ்வலாக செய்கிற ஜாமுன் மாதிரி ஜாமுன் கூட ஸ்டஃப் பண்ணி அதை பொறிச்சு செய்கிறது அந்த காலா ஜாமுன். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 250 கிராம், மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் தேவையான அளவு, ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமா, ஏலக்காய் ஒரு 4-5, தேவையான அளவுக்கு ஹனி, அப்புறம் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர். இதுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்க நட்ஸோட நம்ம மில்க் பவுடரையும் சேர்த்து, சாஃப்ரான் வாட்டரையும் சேர்த்து, குங்குமப்பூ தண்ணியை சேர்த்து, ஸோ இது கூட கொஞ்சமாக தேனையும் கலந்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டா பிசைஞ்சிட்டா இந்த மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அது அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை போட்டுக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெண்ணெய் இல்லைனா நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஃபிங்கர்ஸை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து சுகர் சிரப் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு 250 கிராம் சுகர் வந்து எடுத்துருக்கோம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி. இதோட ஒரு 4-5 ஏலக்காவையும் நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் நம்ம வச்சுருக்க குங்குமப்பூ தண்ணியை ஊற்றினாக்கா நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ இது நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு உள்ளே இந்த நட்ஸையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி இப்படி நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுடுங்க. கிராக்ஸே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா குக்கிங் ஆயில், இந்த குக்கிங் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த குலாப் ஜாமுனை போட்டு ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ஜாமுன் பண்ணும்போது உடனே ஒரு லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருவோம் இல்லையா, இது கொஞ்சம் இன்னும் டீப் நல்ல டார்க் கலர் வந்தோடனே அளவுக்கு இதை நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த கலரில் வர வரைக்கும் இதை எடுத்துடலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற பாதாம் நட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் போட்டு ஒரு மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா சிரப்பில் அப்படியே ஊறினாக்கா நல்லா சூப்பராக டேஸ்டியான காலா ஜாமுன் ரெடியாக இருக்கும். அந்த உள்ளே நம்ம சாப்பிடும் போது அந்த நட்ஸும் சேர்ந்து வரும்போது அது ரொம்ப டெலிஷியஸான ஒரு டேஸ்ட். அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.